हेलो फ्रेंड्स वेलकम टू हाइनो इनके नम्बर वीडियो रोम स्पाइसियाँ नम्बर मिगु वर्वल एप्ली पाकपो सूपरान टेस्ट रोम सिंपला ईसिया सीक्रम से पाती अली पिटी नजी सली अब नाटकोली सापा क्यूर आगे और ना रेमडिया कंपा नहीं वीटे ट्राई पड़ी पांग टेस्ट कुछ डिफ्रंटा रोमे सूपर सर वांग फ्रेंड्स मिगु वर्वल इप्ली पाक अगर फर्स्ट और कड़ा ना सूड पड़ो मण सटी वानल नहीं தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் எண்ணெயில நல்லா பொரியட்டும் நாட்டுக்கோழியை அப்படிங்கறதுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஜீரகம் பொரிஞ்சிச்சு அதுல 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க அதுவும் நல்லா எண்ணெயிலே பொரியுது இதோட பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்
இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியா கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெஞ்சு சளியெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா கூட சூப் மாதிரி கூட இதோட ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இதில் வந்துட்டு மிளகு நான் அதிகமாக சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். இதோட பார்த்தீங்கன்னா இது மிளகு வறுவல் அப்படிங்கிறதுனால மிளகு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இந்த மிளகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நைஸாக பவுடராக கிடைக்கும். தனியாக அரைக்கும் போது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பவுடராக ஸ்மூத்தாக கிடைக்கும். இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு சிக்கன் வந்துட்டு தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் உப்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சள் போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால் வந்துட்டு உப்பு வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் போடுறேன். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி கடையிலே பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் எடுத்துட்டு மேலே வந்துட்டு முடியெல்லாம் எடுத்துட்டு சுட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே சேர்த்துடலாம். இது வறுவல் அப்படிங்கிறதுனால நான் சிக்கன் மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த வேக வச்ச தண்ணி வந்துட்டு அப்படியே சூப் மாதிரியே குடிச்சிடலாங்க. லைட்டாக பெப்பர் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா சளிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நான் அதை வேக வச்ச சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்துருக்கேன். உப்பு வந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சிக்கனில் போட்டிருக்கேன், ஆல்ரெடி மசாலாவிலையும் போட்டிருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயை தனியாக பிரியுது பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளி டேஸ்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். காரத்தோட புளிப்பு டேஸ்ட்டு சேரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் லைட்டாக லெமன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப பிழிஞ்சு விட்டுறாதீங்க. புளிப்பு டேஸ்ட் தான் தெரியும். லைட்டாக சேர்த்துக்காங்க, ஒரு 5-6 drops அளவுக்கு சேர்த்துட்டா போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாம்பார் ரசத்தோடையும் சரி, நீங்கள் அப்படி இல்லை ஒயிட் ரைஸோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹாய்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.